ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல், என்ன தகவல்னா, வருவாய்த்துறையில முதல்ல பதிந்தவங்களுக்கு முதலில் பட்டா அப்படின்னு சொல்லி அரசு வந்து ஒரு செய்தி வெளியீடு கொடுத்துருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலை இந்த காணொலியில நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இந்த கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடுகளும் தனித்தனி தொப்புல உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரிய சபை சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி உப்பு திட்டம், பேரூராட்சி வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகளை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டி, கிராம சபை தொப்பு, இப்படி பல்வேறு தொப்புகளா 700க்கு மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நோட் வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனங்களை போகலாம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு இருக்கிற இந்த செய்தி வெளியீடு 83 வந்து எந்த வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட tn.government.in பிரஸ் ரிலீஸ் செய்தி வெளியீடோட வெப்சைட்டு. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற செய்தி வந்து 83. இதுல சர்ச் கொடுத்து அந்த 83 கொடுத்தா பிரஸ் ரிலீஸ் நம்பர் கொடுத்து 83 கொடுத்தாலும் வரும். இல்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணியும் அந்த இடத்துக்கு போயிடலாம். 83 கிளிக் பண்ணிட்டேன். PDF ஃபைல் ஓப்பன் ஆயிட்டு அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வருவாய்த்துறையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் நேரடி பட்டா மற்றும் உட்பிரிவு பட்டா ஆகிய இரண்டுக்கும் ஒரே வரிசை எண் அளிக்கப்பட்டுள்ளது என்ற தவறான குறித்த வருவாய்த்துறையின் அறிக்கை. நில உடைமை ஆவணங்கள் கணினிப்படுத்தப்பட்டு தமிழ் நிலம் என்னும் இணை சார்ந்த மென்பொருள் மூலமாக இணைய வழி பட்டா மாறுதல் ஆணைகள் வருவாய்த்துறை அலுவலர்களால் பிறப்பிக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திலோ அல்லது இணைய வழியில் e-service.government.tn.government.in என்ற இணைய முகவரியில் பட்டா மாற்றம் கோரி விண்ணப்பம் செய்து பட்டா மாறுதல் உத்தரவுகளை பெற்று வருகின்றனர். இதில் பட்டா மாறுதல் கோரும் மனுவின் மீதான நடவடிக்கையானது குறுஞ்செய்தி மூலம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது. பட்டா மாற்றம் கோரும் மனுக்கள் 2 வகைப்படும். 1 உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம், மற்றொன்று உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம். இதன்படி உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு, உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கும் தனித்தனியே வரிசை எண் வழங்கப்பட்டு அவற்றின் மீது உரிய கால அளவில் ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு வருகிறது. இவ் அரசு பொறுப்பேற்றது முதல் 3 ஆண்டுகளில் இணைய வழியில் 81.76 லட்சம் பட்டா மாறுதல் ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு இச்சேவைகளை கூடுதலான வெளிப்படைத்தன்மையுடன் விரைந்து வழங்க ஏதுவாக விண்ணப்பங்களை பெற்ற வரிசைப்படி தீர்வு செய்யும் நடைமுறை 4/6/2024 முதல் உட்பிரிவு அல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. உட்பிரிவு இல்லாத நேரடி பட்டா மாற்றம் கோரும் விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறையில் 4/6/2024 முதல் 16/6/2024 வரை 15,484 பட்டா மாற்ற உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் உட்பிரிவுடன் கூடிய பட்டா மாற்ற விண்ணப்பங்களில் முதலில் வருவோருக்கு முதலில் சேவை என்ற நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது. எனவே 2 வகையான விண்ணப்பங்களுக்கும் ஒரே வரிசை எண் வழங்கப்படுகிறது என்ற செய்தி தவறானதாகும் என்று தெரிவித்து கொள்ளப்படுகிறது. வெளியீடு இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை சென்னை. இதுல இருந்து நம்ம அவங்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பட்டா மாத்திரைக்கு முன்னாடி இசேவை மையத்தில் பதிவோம். ஒரே நாளில் 10 பேர் பதிவாங்க, அப்புறம் அடுத்த நாள் 10 பேர் பதிவாங்க, இதில் அடுத்த நாள் தொடர்ந்து பதிஞ்சுக்கிட்டே வருவாங்க. எல்லாருமே பியோட்ட போய் அதுக்கான ரிலேட்டடான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ஷோ பண்ணுவாங்க. ஷோ பண்ண வேண்டிய தேவையில்லை, இருந்தாலும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு ஒரிஜினலாக ஃபேக்கான்னு சொல்லி வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, பல நிறைய மனுக்களை பெண்டிங் வச்சுட்டு அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு, இல்லை ஒரு சிலர், நான் யாரையும் இதில் சுட்டி காட்டி குறை சொல்ல விரும்பல, ஒரு சிலர் மேபி இன்னைக்கு பதிஞ்சவங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ரூவ் பண்ணி பட்டாலாம் கொடுத்துருவாங்க. மேபி சிலவங்க காசு வாங்கிட்டு உடனே பட்டா போட்டு கொடுத்துருவாங்க. சிலவங்களுக்கு காசு கொடுக்கலன்னா ரொம்ப காலமாக பெண்டிங் இருக்கும், 6 மாதம் 1 மாதம். அதெல்லாம் இப்போ ஏற்கனவே ஒரு சுச்சரிக்கை கொடுத்து 15 நாளுக்குள்ள இதெல்லாம் மூவ் பண்ணணும்னு சொல்லி இடையில சொன்னாங்க. இப்போ வந்து இன்னும் சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி பதிஞ்சிருக்கீங்க, நாளைக்கு இன்னொருத்தவங்க போயிருக்காங்கன்னா முதல்ல உங்களுக்கு அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணக்காத அப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு பண்ண முடியும் கொண்டு வந்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு அந்த சாஃப்ட்வேரை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் அரசு செய்தி வெளியீடு வெளியிட்டிருக்கு. கண்டிப்பாக யாராவது விஏஓ எனக்கு தெரிந்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறம்
இன்னும் உறுதிப்படையான அது எப்படி அந்த சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி அந்த டீட்டெயிலை இன்னொரு காணொலியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நேற்று வந்து நம்ம பத்திரபதிரில் பட்டா பஞ்சா தானா பட்டாமரன்னு சொல்லி ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தோம். அதனுடைய லிங்கு இந்த வெப்சைட்டோட லிங்கு எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. கிளிக் பண்ணி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே. இந்த தகவல்கள் பிரயோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.